ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா குக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கங்க. ரொம்ப கருக வச்சிடாதீங்க, ஜஸ்ட் அந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ஸோ பாருங்கள், இது இந்த அளவுக்கு வந்து வதங்கி இருந்தால் போதும். மிதமான சூட்டில் வச்சே பண்ணுங்கள். ஸோ வீட்டில் நிறைய கோகோனட் இருக்குன்னா இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கூட வந்து இப்போ நான் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கிறிஸ்டல்ஸ் அப்படியே தான் எடுத்திருக்கேன், எதுவும் பொடிச்சுலாம் வைக்கலை. ஸோ இதை போட்டுடலாம். இது கூடயே நான் வந்து ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, இந்த சர்க்கரை சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ஹை ஹீட்லலாம் வைக்க வேண்டாம், மிதமான சூட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் வந்து அந்த பக்கம் வெந்துட்டுருக்கிற கேப்பில் நான் வந்து இங்கே ஒரு பேனில் 1 tablespoon அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் முந்திரி பருப்பை போட்டுடுறேன். முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணும்னா வந்து கிறிஸ்மஸ் பழமும் போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பெருசு பெருசாக போட்டுறாதீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் பர்ஃபி வந்து கட் பண்ண பீஸ் போடும்போது இதுவும் கரெக்டாக பீஸாக விழுகும். அதனால் ஸோ பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, ரொம்ப கருகிட வேணாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம தேங்காய் வந்து இன்னும் குக் ஆகிட்டுருக்கு, நல்லா குக் ஆகட்டும். சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இது அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எவாப்பரேட் ஆகுது. ஸோ இது நல்லா வந்து திரண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1 tablespoon அளவுக்கு கீ விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு 1 teaspoon அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நிறைய வேணாம், நீங்கள் ஏலக்காய் பொடி போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து கோகோனட்டோட ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, வாட்டர்லாம் நல்லா வந்துட்டு ஊஸ் அவுட் ஆகின எவாப்ரேட் ஆன மாதிரி. இப்போ இதில் வந்து இந்த முந்திரியையும் போட்டுருவோம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து முந்திரி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திரித்திரியாக வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்தளவுக்கு ஆன உடனேவே வந்துட்டு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இது இந்தளவுக்கு ஆனால் போதும், ரெடி ஆனால் போதும். ஸோ இது இப்படியே கிட்ஸ் வந்துட்டு ஸ்பூன் போட்டு அல்வா மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து பீஸ் போட போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கேக் டின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் கீ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டினரி பிளேட்டில் கூட நீங்கள் போட்டு கிரீஸ் பண்ணி கீ போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இதுலேயே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரேக்குள்ளே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டினரி பிளேட்டே நம்ம எடுத்துக்கலாம், இதுதான்றது இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா ஒரு க்ளீன் ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டில் இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது கூட நீங்கள் நட்ஸ் வேணும்னா மேலே அப்படியே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போட முடியும். ஸோ இது ஓரளவுக்கு ஆறின உடனே நம்ம பீஸ் போட்டுடலாம், ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போட முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
ஸோ இதை ஆறினோடனே ஈஸியாக எடுக்க வந்துடும். இது ஆல்மோஸ்ட் இப்போ ஆறிருக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பீசஸ் எடுத்துடலாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.